என் அன்பு பிள்ளையே, ஒரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும், உயர்வும் மேன்மையும், வீழ்ச்சியும் மாட்சியும் அவனது நாவில்தான் குடியிருக்கின்றன. அந்த நாக்கிலிருந்து வரும் வார்த்தையை வைத்தே அவர்கள் எடை போடுவார்கள். ஒருவரிடம் நட்பு கொள்வதும் பகைமை கொள்வதும் உயர்வான மதிப்பை பெறுவதும் இகழ்ச்சி அடைவதும் கூட இந்த நாக்கினால்தான் வருகின்றது. எனவே தான் ஒரு முறை பேசுவதற்கு முன்பு பல முறை யோசனை செய் என்றார்கள். எதை கூட்டினாலும் அள்ளிவிடலாம், வார்த்தையை கூட்டினால் அள்ள முடியாத குழந்தையே. வில்லில் இருந்து சென்ற அம்பும் வாயில் இருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாது, அதை திரும்ப பெறவும் முடியாது. தீயினால் சுட்டாலும் புண்ணாகி ஆறிவிடும், ஆனால் நாக்கினால் சுட்டுவிட்டால் ஆறவே ஆறாது. சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி, சொன்ன சொல் உனக்கு முதலாளி. இப்படி பல விஷயங்கள் சொல்லை பற்றி இருக்கின்றன. எனவே அதை பற்றி பேசுவதற்கு முன்பும் நிதானம் தேவை குழந்தையே. நாம் பேசுவதற்கு மட்டும்தான் நிதானம் தேவை என்றில்லை, பிறர் பேசுவதையும் நிதானமாக கேட்க கற்றுக்கொள். எல்லாம் மாறும், நீ நன்றாக இருப்பாய். உன் தற்போதைய நிலை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். கலக்கமடையாதே, உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் குழந்தையே. கற்கண்டு போல உன் வாழ்க்கை இனிக்கப் போகின்றது, கவலைப்பட வேண்டாம். உன் கவலைகள் எல்லாம் கற்பூரம் கரைவது போல காணாமல் போகும். எதை சுமை என நினைத்து புலம்புகின்றோமோ உண்மையில் அந்த சுமைதான் நம்முடைய மனபலத்தை நமக்கு புரிய வைக்கின்றது. நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்று. தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாகத்தான் இருக்கும் குழந்தையே. செய்தது தவறென்றால் காலில் விழவும் தயங்காதே. செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் எந்த உறவாக இருந்தாலும் இழக்க தயங்காதே. யாரையும் திரும்பிக் கூட பார்க்காதே. யாரையும் வீண் காகிதமாக எண்ணாதே. அது ஒரு நாள் பட்டமாக பறக்கும் போது நீ கூட நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும். கை கொடுத்தவரை கனவிலும் மறவாதே, கைவிட்டவரை கனவிலும் நினைக்காதே. நல்ல எண்ணம் நமது வாழ்வை மட்டுமல்ல நமது மதிப்பையும் சமூகத்தில் வண்ணமாக மாற்றும். நம்பிக்கை மட்டும் இறுக்கி பிடித்திக்கொள். இந்த நிலைமையும் மாறும் தங்கமே. யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு. உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும். மனதில் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும். ஆகவே நல்லதை நினையுங்கள், நல்லதை செய்யுங்கள், நல்லது மட்டுமே நடக்கும். யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள், அது தரும் பரிசே உண்மையான கம்பீரம் குழந்தையே. வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா? முதலில் உன் சூழ்நிலையை உணர்ந்து கொள், அதற்கு ஏற்ப உன்னை உருவாக்கிக்கொள், இல்லையென்றால் மாற்றிக்கொள். இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வ சக்தியுடன் நான் வேலை செய்வேன். என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும். என்னுடைய போத உடல் என் சமாதியிலிருந்தும் பேசும். என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன் குழந்தையே. ஒரு செயலை செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகின்றது. காலம் உனக்கு கண்டதை காண்பித்து மயங்க செய்யும். நீ அதில் சிக்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையை அது அழிக்கச் செய்யும் என்பதை மறந்து போகாதே. சிலர் நடிக்கின்றார்கள் என தெரிந்தும் தெரியாதது போல் நடிப்பது பக்குவத்தின் உச்சம் குழந்தையின். வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் சுயநலத்திற்காக அல்ல, நம் தன்மானத்திற்காக. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான். மகிழ்ச்சியாக நீ இருப்பாய், உனக்கு துணையாக நான் இருப்பேன். உனது விருப்பம் எதுவென்றாலும் அதை நல்ல முறையில் நான் நிறைவேற்றித் தருவேன். பொறுத்து பொறுத்து காலம் போனது தான் மிச்சம் என்று ஏன் சலித்துக் கொள்கின்றாய் தங்கமே? காய் கனியாக காலம் கழியத்தானே வேண்டும். பொறுத்திரு, எல்லாம் மாறும். புத்தகங்களை நண்பர்களாக்கிக் கொள். நமக்கு எப்போதும் துரோகம் செய்யாத ஒரு உறவு அது. வாசிக்க வாசிக்க அதிகமாக நேசிக்கும் எண்ணம் போல் வாழ். பிறரை போல் வாழ எண்ணாதே. நமக்கு பிடித்தவர்களுக்கு வலிக்கும் என்று எவ்வளவோ விட்டு கொடுத்து போகின்றோம், ஆனால் அவர்கள் நமக்கு வலிக்கும் என்பதை எத்தனை நாட்கள் ஆனாலும் உணர்வதே இல்லை குழந்தையே. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கான மதிப்பை கொடுக்கும். சிறிய முயற்சியானாலும்
தொடர்ந்து செய்து கொண்டே இரு. சிறு சிறு முயற்சிகள் தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெரிது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரிது குழந்தையே. அன்பு குழந்தையே, நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணையாக நிற்கும். மனக்கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாள் மகிழ்ச்சியாக மாறும். நான் மாற்றி காட்டுவேன். நம்பிக்கையுடன் காத்திரு தங்கமே. வாழ்க்கை நிலையில்லாதது என்று நீ இருக்கும் நிலை கண்டு கலங்காதே. உன்னை பார்த்து இவனைப் போல் வாழ வேண்டும் என்று உன்னை உதாரணமாக கொண்டு மற்றவர் வாழ நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்வின் தரத்தை நான் உயர்த்துவேன். உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதை நீ பார்க்கப் போகின்றா. என் பெயரை உச்சரித்து வா. பயம் வேண்டவே வேண்டாம். நல்லதே நடக்கும். நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து, கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கின்றா. மாற்றங்கள் நடக்கப் போகின்றது தங்கமே. கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நான் இருக்கின்றேன். இரும்பை யாராலும் அழிக்க முடியாது. ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும். அதுபோல ஒருவரது அழிவு அவரது மனநிலையை பொறுத்தே அமைகின்றது. நீங்கள் சொன்னதை செய்யாததை விட உங்களுக்கு பிடிக்காத அனைத்தையும் செய்பவர்களின் முகத்தில் கூட விழிக்காதீர்கள். மிகவும் ஆபத்தானவர்கள் அவர்கள். உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே. உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்காதே. உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே. கவலை கொள்ளாதே. நான் உன்னுடன் இருப்பதை நீ விரைவில் அறிவாய். அந்த சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்துவேன் தங்கமே. உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு. அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி. உன் இடத்திற்கு அவர்கள் வராதவரை உன் வழி அவர்களுக்கு வேடிக்கையாகத்தான் தெரியும் குழந்தையே. சில சூழ்நிலைகள் பல சுயநலவாதிகளை அடையாளம் காண்பிக்கின்றது. நானே கதியென்று இருக்கும் உன்னை எப்படி பாதையில் விட்டு விடுவேன்? இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும். கலங்காதே. பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாகவே இருப்பது மேல் குழந்தையே. மனசாட்சி மட்டுமாவது கடைசி வரை உடன் இருக்கும். கவனமாக கையாளப்படாவிட்டால் மீண்டு வர முடியாது அளவிற்கு நொறுங்கி போகும் வாழ்க்கை எனும் கண்ணாடி. புண்ணியம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. பிறருக்கு பாவம் செய்யாதீர்கள். அதற்கான பலனை நீ மட்டுமல்ல உன் தலைமுறையே அனுபவிக்கும். பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் வீண். அவன் செய்யும் பிரார்த்தனைகளை இறைவன் ஒருபோதும் ஏற்பதில்லை. கடல் அளவு கஷ்டத்தை கடக்க கையளவு நம்பிக்கை போதும் குழந்தையே. இருவருக்கு இடையில் மூன்றாம் நபர்கள் நுழையாத வரை எந்த ஒரு உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை. நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாதே. சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டு போடும் வல்லமை கொண்டது. உனக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் குறித்து வைத்துக்கொள். பழிவாங்கிட அல்ல, தப்பி தவறி கூட அதே தவறை மற்றவர்களுக்கு செய்துவிடக் கூடாது என்பதற்காக எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள். இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் குழந்தையே. ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல. சில பேர் நன்றாகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் பேசினால் நம்மேல் பாசம் இருக்குதே என்று நினைக்க வேண்டாம். நம்மை சாமர்த்தியமாக ஏமாற்றுகின்றார்கள் என்று கடைசியாகத்தான் புரியும். பிறரை மகிழ்வித்து பார். அங்கே இருக்கின்றது நீ தேடிக்கொண்டிருக்கும் சந்தோஷம். கிடைக்குமா என கேட்காதே. கிடைக்கும் என்று நம்பு. நடக்குமா என்று எண்ணாதே. நடக்கும் என நம்பு. முடியுமா என்று எண்ணாதே. முடியும் என்று நம்பு. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே. மனதுக்குள் என நினைக்கின்றோமோ அது தான் செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும். ஆகவே நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களை நீ மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை குழந்தையே. சிலரால் நீ அடைந்த துன்பங்கள் சீக்கிரமே யாரோ ஒருவரால் அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படும். கலங்காதிரு. உன் வார்த்தைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன். உன் இதயம் அழுவதை பார்த்தேன். நீ தனியாக இல்லை. உன் இதயத்தில் நான் நிறைந்திருக்கின்றேன் தங்கமே. உன்னை தூக்கி வைப்பதும் நானே, உன்னை தூக்கி சுமப்பதும் நானே. நம்பிக்கையுடன் ஓடு. நிழலாய் நான் வருவேன். உன்னை நான் காத்திடுவேன். எப்படி தீர்ப்பது உன் கடனை சாயப்பா என்று
நிச்சயம் நீ என்னை தேடி வருவா. உன் மனதின் தரத்தை பொறுத்தே உன் வாழ்வு, உன் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தே உன் ஆனந்தம். மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் குழந்தையை. அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடும். பணத்திற்கும் ஆயுளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் உன்னிடம் பணம் எவ்வளவு உள்ளது என உனக்கு தெரியும். ஆனால் உன் ஆயுள் எதுவரை உள்ளது என உனக்கு தெரியாது குழந்தையே. அது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். வெற்றி என்பது கதவு போன்றது. தட்டிப்பார், திறக்கவில்லை என்றால் முட்டித்திற, முடியாத போது உடைத்துவிடு. வெற்றிக்கான வழி முக்கியமே தவிர வழிகள் அல்ல குழந்தையே. அடிக்கடி மனம் சோகத்தில் ஆழ்வதற்கு ஒரே காரணம் ஒரே சிந்தனையில் இருப்பதே. அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள். புன்னகை எப்போது முன்பக்கமே. ஏன் வைரமே, உன் நம்பிக்கையை அன்பினால் வெளிப்படுத்து. உன் அன்பினை யதார்த்தமாக வெளிப்படுத்து. யதார்த்தம் என்பது உண்மை நிலையாகும். எதையும் எதிர்பாராது வெளிப்படுத்தும் உணர்வாகும். அதுவே மன அமைதியை உண்டாக்கும் வழியாகும். என் செல்லமே, உன் பிரச்சனைகளை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். கலங்காதிரு. உன் கண்களில் வரும் நீரின் மதிப்பை யாரும் அறியவில்லை. உன் சாகியப்பா மட்டுமே உணர்வேன். உன் வாழ்வில் வெளிச்சம் தரவே நான் வந்துள்ளேன். விரைவில் உன் துன்பங்கள் அனைத்து முடிவுறும். கலங்காதே. தினமும் உன் வீட்டில் நீ எனக்கு கஞ்சியோ கூழோ வைத்து எனக்கு அமுது படைத்து பூஜை செய். அதை நான் ஏற்றுக்கொண்டு ஏழைகளுக்கு கொடுப்பேன். நிச்சயமாக உனக்கு நல்ல முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது குழந்தையே. இனிமேல் நீ தொட்டது துலங்கும். மண்ணும் பொன்னாகும் காலம் வந்துவிட்டது. இனி நீ எதிலும் தைரியமாக இறங்கலாம். ஜெயம் உனக்கே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.